ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி எக்ஸ்பிளேஷன். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம டோரேமான் அந்த மூவி நோபிதா நியூ டைனோசர் மூவியோட பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிருங்க, ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ போன பாத்தில் வந்து நம்ம கியூக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுல. ஸோ எப்படியோ கியூ வந்து குணமாயிடும். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போக்குது, நம்ம நோபிதா எப்பயும் போல் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறான், டெஸ்ட் பேப்பரில் முக்கால் கம்மி மார்க் வாங்குறான், அப்புறம் எப்பயும் போல் ஸ்போர்ட்ஸில் சொதப்புறான். அந்த மாதிரியே இது போயிட்டு இருக்கு. அதில் என்ன ஒரு காமெடினா, டெஸ்ட்டில் 3 மார்க் வாங்கிட்டேன், 3 மார்க் வாங்கலாம் சந்தோஷம் வேலைப்படுறேன். அப்புறம் வந்து ஜியான் சுனியை வழக்கம் போல் நம்ம நோபிதாவை கலாய்ச்சிட்டு போவாங்க. நம்ம நோபிதா அதுக்கெலாம் அழவே மாத்தந்தான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். அங்கே பார்த்தா மியூக்கு பறக்க தெரிஞ்சிச்சு போல், அது அப்படியே பிறந்த நோபிதா முஞ்சில போய் விழுது. நானும் இப்போ தான் பார்த்தேன் இதால் பறக்க முடியுதுன்னு துரைமான் சொல்லுவேன். அப்போ கியூவால் முடியும்னு சொல்லிட்டு கியூவை பறக்க சொல்லுவாங்க. பார்த்தா அதால் பறக்க முடியாமல் கீழே வந்து அழுதுன்னு இருக்குமா, சரி பரவாயில்ல விடு நீ அப்புறமா ட்ரை பண்ணு பரவாயில்ல ஓகே ஓகேன்னு சொல்லுமா. அப்புறம் வந்து இப்போ இதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு, ஸோ இனிமேல் இந்த ரூமில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுமா, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நோபிட்ட கேட்பானா. அதுதான் என்கிட்ட இருக்குது பாருன்னு சொல்லிட்டு 3D ஒரு டிவைஸ் எடுப்பான். ஸோ இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பச்சை பசை நாகத்துக்கு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு வழியாக அதை பார்க் மாதிரி நல்லா பச்சை பசைன்னு ஆக்கிடுவாங்க. ஸோ அங்கே ஜாலியாக ஸ்மால் லைட் யூஸ் பண்ணி எல்லோரும் சின்னதாகி ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. அப்புறம் வந்து வெதர் எப்படி மாற்றுதுன்னு கேட்பான், அதுக்கு ஒரு டிவைஸ் எடுத்து மழை பெய்ய வைப்பான், இன்னொரு பார்த்தா நைட்டி சூரியனை வர வைப்பான். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து கியூ வந்து பறக்க ட்ரை பண்ணும், ஆனால் அதெல்லாம் முடியாதா, பரவாயில்ல நீ ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணினே இரு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கியூ எதையும் கந்துக்கால மாதிரி தான் இருக்கும். அப்போ தோரமான் வேற நோபிதாவை கலாய்ப்பான், இனி முயற்சியை தந்தால் பச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு கியூ போய் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடும். அப்போ மீவியும் கியூவையும் பார்ப்பாங்க. பார்த்தா மீவோட வால் பெருசாக இருக்கும், ஆனால் கியூவோட வால் ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம நோபிதா கிட்டே கொடுக்கும், கட் பண்ணால் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. ஸோ ஜியான் சொன்னியை வந்து கண்டிப்பாக நோபிதா டைனோசர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்யூ நேற்று தான் முந்திரி கொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. போய் பார்த்தா அங்கே தான் ரெண்டு டைனோசர் இருக்கு, என்னதுன்னு பார்த்துன்னுப்பாங்க. அப்போ மீயுக்கும் குறுக்கில் வருமா, ஐயோ ஐயோ இது டைனோசர் தான் சொல்லிட்டு செம்ம பயந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து இது தான் கியூ மியூன்னு சொல்லிட்டு நம்ம நோபிதா இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டைனோசர்ஸ் கிட்டேயும் பயப்படாத, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து அப்படியே வந்து நோபிதா அம்மா இந்த டைனோசர் சத்தெல்லாம் கேட்டோன்னே என்ன திட்டி ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு நோபிதான் மேலே வருவாங்க. எதா பண்ணு தோரிமான் அப்படின்னு சொல்லுவான். ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் மூவிங் கிரையான்ஸ் எடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். டே டைம் இல்லைடா பண்ணுடா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி டைனோசர்ஸ்லாம் மறைய வச்சிருவாங்க. கூரை மேலே சத்தம் கேட்குமா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை இல்லை அது ஏதாவது நாய் பூனை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. ஆனால் நோபிதாம்மா அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லைம்மா எதுவுமே இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தா கியோவையும் மூவும் மேலே கூரையில் இருக்குமா, இதை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா நிறையா பேர் கீழேருந்து நிறைய பேர் பார்த்துருவாங்க. அப்படியே வந்து அந்த பார்க்குக்கு போய் அந்த ஹைட்டெல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ தோரைமான் வந்து சொல்லுவான், இனிமேல் இங்கே இந்த இங்கே வச்சுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாள். சுஷுகா வந்து இதை வந்து இதோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே குத்துறது பெட்டரு அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் இது டைம் மிஷின் யூஸ் பண்ணி அதோட காலகட்டத்துக்கே போய் இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நோபிதா வந்து இல்லை இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவான். இல்லை நோபிதா நம்மளால் இதை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோரைமான் சொல்லுவான். ஆமாம் இந்த வேர்ல்டில் இது வந்து வாழறதுக்கான தகுதி இல்லை, நம்ம அதோட இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்வா. இல்லை கியூ வாழ இன்னும் பிறக்க கூட முடியாது, அது எப்படி அங்கே வாழும், இந்த டைனோசர்ஸ்லாம் எதாவது பண்ணிடுச்சுனான்னு பயப்படுவான். ஆனால் வேறு வழியே இல்லாத காரணத்தினால் ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். அப்புறம் வந்து நோபிதாவோட அம்மா வீட்டிலலாம் போலீஸ்லாம் வந்து தேடுவாங்களா, ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த கிரெட்டேஷியஸ் அதாவது அதோட வாழ்ந்த காலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒத்துப்பா. அப்புறம் வந்து நைட் ஆகுதா,
கியூ அவன் பெட்ல படுக்க போட்டுட்டு அவன் ஃபீலிங்லேயே உக்காந்துருப்பான், ஏன்னா நாளைக்கு தான் பிரிய போறாள். அப்புறம் காலையில் ஆகுது, நம்ம நோபிதா கியூ மியூ எல்லாம் பாலை வச்சு விளாண்டுருப்பாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கீழே சத்தம், யார் தான் பார்த்தா ஜியான்னு சொன்னிய சுசுக்கா, நாங்களும் கிரிட்டேஷியஸ் காலத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க போய் மியூ கியூ கம்பானியன்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியே டைம் மிஷினில் போய் உட்காருவாங்க. ஸோ 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போ கிரிட்டேஷியஸ் காலத்துக்குன்னு போவாங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து போயிட்டே இருக்கும்போது டைம் மிஷின் கிடுக்குன்னு ஆடுமா, அச்சாச்சோன்னு அப்படியே எல்லாத்தையும் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு போவாங்க. போகும்போது கிரிட்டேஷியஸ் பீரியடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவான். அப்புறம் ஒரு இடத்துக்கு வரவன் தான் எங்கே இருக்குன்னு கேட்டால், 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம், ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ஆயிருந்தாலும் ஆக்சிஜனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூத கொடுப்பான். இது வந்து என்விரான்மெண்ட்டில் வர சேஞ்சஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்து சும்மா வாயை பொழந்துக்கிட்டு பார்த்து நிற்பாங்க. அப்புறம் கியூமியும் பிக் லைட் வச்சு பெருசாக்கி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக சத்தம் கேட்குமா, அதை பார்த்தோன்னே கியூ பயப்பட ஆரம்பிச்சிடும். சரி நம்ம டிரான்ஸ்மீட்டர் வேணால் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் மாதிரி எடுப்பான். அது ஒரு டிரான்ஸ்மீட்டர், அது ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அதை போட்டுக்கிட்டா ஒரு மேப் மாதிரி தெரியும். சரி ஓகே இதை வச்சு நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம தொலைய மாற்ற அப்படின்னு சொல்லுவான். ஸோ எல்லாரும் அந்த ஸ்கார்ஃபை போட்டுப்பாங்க. சரி வாங்க கியூ மியூவோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் போவாங்க. ஆனால் கியூ மட்டும் பயந்துன்னே நிற்குமா, நம்ம நோபிதா கை கொடுப்பான் வா போகலான்னு, அதுவும் பின்னாடியே வரும். அப்புறம் வந்து நம்ம ஜியானு என்னடா ஒரு டைனோசரை கூட காண இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு எல்லாம் போய் தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ சத்தம் கேட்குமா, இங்கே பாருன்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு கூட்டமான டைனோசர் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ இது கடிக்குமோன்னு பயப்படுவாங்க. இல்லை இது ஒரு ஹெர்பிவோரஸ் தான், நம்ம இது பக்கத்தில் போகலான்னு சொல்லுவான். அப்புறம் வந்து இவ்வளோ டைனோசர் ஜப்பானில் வாழ்ந்துருக்கான் நோபிதா ஷாக் ஆகிடுவான். அப்புறம் வந்து இது சரியில்லை, இது ஜுராசிக் டைனோசர் இல்லை, இது இங்கே வாழாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஜுராசிக் பற்றி சொல்லுவான் நான் நம்ம டோரேமோன். அப்போ வந்து அங்கே ஒரு ஜுராசிக் டைனோசரை பார்த்துருவாங்க. இது கண்டிப்பாக கிரிட்டேஷியஸ் காலம்தான் முடிவே பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிகே எக்ஸ்பிளேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சந்திக்கிறேன், பாய் பாய்.